ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் டேங்க்ஸில் எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர்ஸ்லாம் நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை பற்றின வீடியோ தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கழுவலாம். சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேங்க் வந்து கழுவ போகிறோம். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 50% வந்து வாட்டர் வந்து எடுக்க போகிறேன். மீன் எதுவுமே வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு கழுவ மாட்டேன். எந்த டேங்க்லையுமே நான் வந்துருக்கு இது வரைக்கும் நான் வந்து மீனை வந்து வெளியே எடுத்துகிட்டு கழுவுந்தே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஒன்றுனா, ஃபஸ்ட்டு இது நம்ம கழுவுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்குவோம். ஒரு பக்கெட்டி, அதுக்கப்புறம் இந்த பைப் ஒன்று. இது வந்து நம்ம அலிகேட்டர் டேங்க் வந்து க்ளீன் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று, இது வந்து டேங்க்கு கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்காக இது. அதுக்கப்புறம் ஒரு 2-way மோட்டர் ஒன்று, ஏன்னா அது போயிடுச்சு அதனால புதுசாக வாங்கினேன். இது புதுசாக வந்துருக்குது, 200 ரூபாய் இது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. இது போட போகிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே. இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக இந்த இதெல்லாம் போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த உப்பு மாரி இருக்குல்ல அதெல்லாம் போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, தொட்டி மாரியாக இருக்குது. எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே எடுத்துருப்பேன். இது ஒர்க் ஆகல. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒன்லி ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஃபில்டர் நான் எப்படி க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, நான் வந்து சொல்கிறேன். இந்த சப்மர்சபிள் தான் நான் போட்டிருக்கேன் அந்த ஃபில்டருக்கு, வெளியே இருக்குல்ல அந்த ஃபில்டருக்கு வந்து இந்த சப்மர்சிபிள் பம்ப் தான் போட்டிருக்கேன். 26 வாட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க பாருங்க, 26 வாட் வந்து 1500 லிட்டர் பெர் அவர். 2 மீட்டர் ஹைட் வரைக்கும் போவோம், 2 மீட்டர் ஹைட் வரைக்கும் ஐ மேக்ஸு. 1500 லிட்டர் வந்து ரொட்டேஷன், 26 வாட். இதோட பெருசெல்லாம் இருக்குது, அது வந்து பெரிய பெரிய சம்பு ஃபில்டர் போடுவாங்க. ஓகே சரி, நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணுவோம், வாங்கணும்னு பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஈஸியாக இந்த சம்பு வந்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாகிடுச்சு. தண்ணி உங்களுக்கு சுத்தமாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. தண்ணி சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. அலிகேட்டர் கார் வந்து நல்லா வளர்ந்துச்சு. ஃபவுண்டைன் மாரி அடிக்கிட்டு போகிறேன். இந்த ஓட்டையே நம்ம போடக்கூடாது. இந்த ஃபில்டர் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு இந்த ஃபில்டரோட இந்த இது மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு வச்சிருக்க பாருங்க, ஈஸியா வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம். ஈஸி, ஓபன் பண்ணிட்டா முடிஞ்சு, ஓபன் பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான 50% வாட்டர் வெளியே போயிடும், அழுக்கும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம புது தண்ணி வந்து ஓஸ் பைப் போட்டு விட்டு வேண்டியதான். ஆல்ரெடி தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சோண்டு எடுத்துட்டு திருப்பி நம்ம புதுசாக தண்ணி விட்டுடலாம். இந்த கல் நான் போட்டு தப்பு பண்ணிட்டேன். இந்த ஸ்பாஞ்சை வந்து போட்டுருங்க பாருங்க, இந்த ஸ்பாஞ்சை எடுத்துட்டு க்ளீன் பண்ணு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு தான் மேலே வைக்கணும், கல் வந்து உள்ளே போகணும். நான் தெரியாமல் வந்து ஸ்பாஞ்சை வந்து உள்ளே வச்சிட்டேன், அது பெரிய தப்பு, நான் பண்ணதில்லை. அதை நான் உங்களுக்கு இந்த ஃபில்டர் தனியாக நான் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நல்லா ஃபில்டர் ஒர்க் ஆகிடுச்சு, இப்பயும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம கழுவிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே தான். சரி அடுத்து பார்ப்போம். சரிக்கா, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பாஞ்சு வந்து ஃபில்டர்ஸ்லாம் எப்படி கழுவுதுன்னு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு.
எப்போவுமே ஃபில்டர் கழுவும் போது நம்மளோட டேங்க்ல இருக்கிற தண்ணி வச்சு தான் கழுவணும். அப்போதான் வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி ஒரு சுத்தமாக இருக்கும். ஒரு மாசமா நான் கழுவவே இல்லை, இதனால தண்ணி ஒரு சுத்தமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராபைட்டு போடுறது இல்லை. டெட்ராபைட் போட்டோன்னா அப்படியே தண்ணி வந்து ஆரஞ்சு கலரில் மாறிடும். அதனால் நான் டெட்ராபைட் போடுறது இல்லைனால இப்படி இருக்கு. இதில் இருக்கிற ஸ்பாஞ்ச் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சு வெளியே எடுத்தோம்ல, அந்த ஸ்பாஞ்சு இதில் போட்டுருவோம். இதில் போட்டு கழுவிடலாம். இது ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இந்தமாதிரிலாம் ஆயிடுச்சுனா யூஸ் பண்ண முடியாது. இது நான் வந்து நான் இப்படி தான் நான் ஃபில்டர் ரெடி பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் இப்போத்திக்கு தான் இது போடுறேன். இந்தமாதிரிலாம் இப்போ வந்துச்சுன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. புதுசாக தான் போடணும் ஸ்பாஞ்சு. நான் ஃபில்டர் ரெடி பண்ணும்போது நான் புதுசாக போட்டுருவோம் ஸ்பாஞ்சு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவ்வளோதான். இதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு ரெண்டு மூணு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அது யூஸ் பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் நீங்களே யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போதைக்கு சும்மா தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணி பிடிச்சி பிடிச்சின்னா டேங்க்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஊற்றிடுவோம். திருப்பி நம்ம டேங்க்லேருந்து தடு. ஓகே, இப்போ இதில் வந்து அந்த ஸ்பாஞ்சை போட்டு நம்ம கழுவிடலாம். இப்படி தான் நம்ம ஃபில்டர்ஸ் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ டேங்கில் இருக்க அந்த பாசிலாம் வந்து நம்ம ஸ்பாஞ்சை வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். ஸ்பாஞ்ச் ஒரு பக்கம் ஸ்பாஞ்ச் இருக்கும், இது இன்னொரு பக்கம் வந்து இந்தமாரி ஸ்கப்பர். மீனை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து எப்போவுமே 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து மீனை வந்து வெளியே எடுத்துகிட்டு திருப்பி வந்து தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா மீன் செத்துடும், இல்லைன்னா வந்து ஆமாம் மீன் செத்துடும் கண்டிப்பாக. மீனுக்கு எதனா டேமேஜ் ஆகிடும். 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க எப்போவுமே. 80% சேஞ்ச் பண்ணால் போதும், 100 வந்து வேணாம். அதேமாதிரி இந்தமாதிரி எதனா ஸ்டோனு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு அது வந்து எப்பவுமே போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் போட்டிருப்பேன், ஸ்டோனுக்குள்ளே வந்து செராமிக் ரிங்ஸ்லாம் போட்டிருப்பேன். இப்போ வந்து தண்ணி வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% வாட்டர் வந்து நான் எடுத்துட்டேன். இதில் வந்து இதுலேயும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே தான், 50-60% வாட்டர் வந்து எடுத்துட்டேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஃபுல்லாக 100% நான் எடுக்கலை, எதுலையுமே நான் வந்து 100% எடுக்கல. இதில் மட்டும் எடுத்துட்டேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவுமே இல்லை, டேங்க் ஃபுல்லாக காலி. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்காக நான் வந்து இதுலேருந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி இதை மட்டும் ஒரு 2-3 வாட்டி நான் க்ளீன் பண்ணணும், ஏன்னா வந்து கெமிக்கல் ஊற்றுனதுனால வந்து க்ளீன் பண்ணணும். அதுலேயும் வந்து எடுத்துட்டேன் தண்ணி. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணணும் ஃபுல்லாக. சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றிட்டோம், இதுலேயும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு, இதுலேயும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு, சிக்கலத்துலேயும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பியும் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எதனா மீன் விடுறத பற்றி யோசிப்பேன். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன், இது ஒரு ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி மாற்றுவேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆகலை, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 2-way மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேங்க் இருக்குது, நான் வந்து 2-way மோட்டர் வந்து போட்டிருக்கேன், போட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன் வந்து நான் 4-way மோட்டர் வாங்கினேன்னா, இப்போ 2-way மோட்டர் வந்து நம்ம 2 போட்டோம்னா ஒன்று போயிடுச்சுன்னா கூட ஒன்று வந்து வச்சு நம்ம முக்கியமான மீன் மட்டும் நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். 4-way மோட்டர் வந்து ஒன்று போயிடுச்சுன்னா மொத்தமாக வந்து போயிடும், அதனால் முக்கியமான மீன் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது. இப்போ ஸ்டாக் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஸ்டாக் இல்லைன்னா நம்மளால் காப்பாற்ற முடியாது. அதனால தான் நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2-way மோட்டர் வந்து 2 போடுறேன். அதனால தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட மீன் இல்லாதனால நான் வந்து 1-1 போடுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான், இப்போ இதுதான் வந்து புதுசாக வந்து மாடல், நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு குவாலிட்டி. அந்த ஒரு குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு கையில் பிடிக்கிறதுக்கு. 2-way மோட்டர்ஸ் இது வந்து 200 ரூபா, அது வந்து 160 அந்த மாதிரி வரும், இது வந்து 200 ரூபா. இது எது வந்து எதுல இருக்கு, பழைய மோட்டர் ஓடி பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்கும் பாருங்கள். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் பிளேடை வச்சு. பிளேடில் யூஸ் பண்ணும்போது பெரியவங்க வந்து யூஸ் பெரியவங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, சின்ன பசங்க யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஒரு ரெண்டில், ஸ்பாஞ்ச் ஃபில்டரும் இன்னும் 2 மோட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். பரவாயில்ல, இது கனெக்ட் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, மற்ற மோட்டர் மாதிரி இல்லை இது. அதுக்கப்புறம் ஜெயின் கோராமி டேங்க், இது இதுவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேங்க் வந்து நான் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போடல, இந்த இப்போது இதில் போட்டு வச்சுருக்கோம்ல இதுதான் எடுத்து இதில் யூஸ் பண்ணுவேன் தண்ணி மாற்றிட்டு. இப்போதைக்கு நான் வந்து போடல, ஏன்னா எல்லாமே புதுசு, எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர், அதனால் வந்து நான் எதுவுமே போடல. அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து இதில் போட்டு தான் நான் மீனே விடுவேன். எப்படி இருந்தாலும் இது வந்து இன்னும் வாட்டி நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன், க்ளீன் பண்ணுவேன். அதனால் வந்து இப்போதைக்கு அது எதுவுமே கை வைக்க போகிறது கிடையாது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக தண்ணி விட போகிறது. இது ஸ்லோ போல் இருக்குது, இது ஸ்பீடு சூப்பராக ஒர்க் ஆகுது, நீங்களே பாருங்கள். இது வந்து ஸ்லோவாக வச்சுருக்கேன், ஸ்லோவாக வச்சதுக்கே வந்து நல்லா வருது. இதுதான் அந்த மோட்டர். சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம கிளீனில் இருக்கிற ரெண்டு டேங்க் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ளோரான் டேங்க்கும் அலிகேட்டர் டேங்க்கும் வந்து நான் அப்புறம் தான் க்ளீன் பண்ணுவேன், மோட்டர் ஓட்டோம். சரி வாங்க நம்ம கீழே இது க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 50% 60% வந்து வாட்டர் வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றி இருக்க அந்த
ஆல்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் வந்து எடுக்கணும். சாண்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் விட்டு இப்படி பண்ணிவிட்டு விட்டுருணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏற்றுட்டு அதுக்கப்புறம் அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு அதாவது எல்லாம் பாசி அது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு இது வந்து இந்தமாரி இதுமாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து எடுக்கணும். 50% தண்ணி வந்து எடுத்துக்கணும். இதுக்கும் வந்து அப்படி தான், சாண்ட்லேருந்து அப்படி தான் க்ளீன் பண்ணணும். இதுக்கும் 50% எடுத்துடணும். சுற்றி இருக்க ஆல்கே வந்து க்ளீன் பண்ணிடணும். அவ்வளோதான் ப்ரொசீஜர். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு காமிச்சேன். எப்பவுமே வந்து 100% வாட்டர் வந்து எடுத்துடாதீங்க. அதேமாரி வந்து மீனை வந்து தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அதுக்கப்புறம் தொட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனை போடாதீங்க. மீன் வந்து தொட்டிலே இருக்கணும். 80% மேக்ஸிமம் வந்து 80% வந்து மட்டும் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். நானும் வந்து 100% வாட்டர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் முதல்ல, ஆனால் வந்து அது பெரிய தப்பு, அது மட்டும் பண்ணாதீங்க. ஃபுல்லாக டோட்டலாக வந்து 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் சொல்ல போகிறேன். 80% தான் மேக்ஸிமம், 80%. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 50-60 தான் எடுத்தேன். ஏன்னா வந்து ஒரு மாதமாக நான் க்ளீன் பண்ணல, அதனால தான் நான் 50-60 எடுத்தேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா 30% வாட்ரு. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம எடுக்கிற தண்ணியிலே வந்து ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அதிலே போட்டுருங்க. புதுசாக எந்த தண்ணி யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணாதீங்க. இந்தமாரி நான் பண்ணுறதுனால தான் என்னோட மீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோடு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மீன் எதுவுமே சாவாது, எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும், வாட்டர் கண்டிஷனும் வந்து கரெக்டாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி 30% வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்புறமேட்டு வார மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் 80% வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது ஃபுல்லாக அந்த தொட்டி சுற்றி இருக்க அந்த பாசி அந்த அழுகி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுங்க. ஆனால் 80% வாட்டர் மீனை வந்து வெளியே எடுக்கக்கூடாது, எடுத்தால் செத்துடும். ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், அதனால் வந்து செத்துடும். எனக்கு நடந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்தமாரி நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.